ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நஞ்சல் ஹோம் இன்னைக்கு வீடியோவில் எசன்ஸ் ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்ச பியூரான ஒரு ரோஸ் சிரப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் எந்த இருந்தாலும் மெஷர் பண்ணிக்காங்க நான் இன்றைக்கி இந்த ஃபைவ் ஃபிஃப்டி எம்எல் கப்பில் நிறைச்சி ரெண்டு கப் அளவுக்கு ரோஜா இதழ்கள் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு ரோஸ் பட்டல்ஸுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்காங்க ரோஸ் பெட்டல்ஸை நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் வச்சிருக்கிறேன் இதை எப்படி க்ளீன் பண்ணேன்னு சொல்லிவிட்டு ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸ் வீடியோலாம் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்காங்க வெளியேந்து வாங்குகிற ரோஸ் பெட்டல்ஸில் பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெசிப்பியில் ப்ரொசீட் பண்ணுங்கள் இப்போ இந்த ரோஸ் பெட்டல்ஸை தண்ணியில் கொதிக்க வச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸோட கலரெலாம் தண்ணியில் இறங்கிடும் ரோஸ் பெட்டல்ஸ் ஒயிட் ஆகிற வரைக்கும் அதை கொதிக்க வச்சு எடுத்துக்காங்க இந்த அளவுக்கு பெட்டல்ஸ் எல்லாம் ஒயிட் ஆகி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா இந்த சிரப்போட ஒரிஜினல் கலர் இவ்வளோ தான் வரும் இதை நல்லா வைப்ரண்ட் ரெட் கலர் கொண்டு வர்றதுக்காக ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை நாம் இப்போ இதுக்கு கூட சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பீட்ரூட் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடாதீங்க ரோஸோட ஸ்மெல் கம்மியாகி பீட்ரூட்டோட ஸ்மெல் டாமினேட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இப்போ கலர் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக வந்திருக்குதுன்னு ரோஸ் பெட்டல்ஸையும் பீட்ரூட்டையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு கூட ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் எந்த கப்ல தண்ணி அளந்தீங்களோ அதே கப்ல சர்க்கரையும் அளந்துக்காங்க நாம் ஆட் பண்ண சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இதை ஒத்த கம்பி இப்போதான் வர்றது வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்காங்க அளவுக்கு நல்லா கொதித்து ஒத்த கம்பி இப்போ தான் வந்ததும் இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடுங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எசன்ஸோ இல்லை கலரோ சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு எசன்ஸோ ஃபுட் கலரோ எதுவுமே சேர்க்கல அதனால் இந்த ரோஸ் ரப்போட ஸ்மெல்லும் மைல்டாக தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பால்லயோ தண்ணிலயோ கலக்குனிங்கன்னு சொன்னாலும் கலர் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா நீங்கள் இதில் ஒயிட் சுகருக்கு பதில் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன சிரப் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு கூட காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து கலந்திங்கன்னா ரோஸ் மில்க் ரெடி ஆகிடும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு சிரப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சில்லுன்னு சர்வ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் வேறு எதாவது ரெசிபி வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நாஞ்சல் உள்ளம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்